மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவே குளியாவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கிருபை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுவதை குறித்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லது பிரியமானவர்களே, ஆதியாகமத்திலிருந்து தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். யோசேப்பை குறித்து பாடம். யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை தக்க வைத்துக் கொண்டது, அதனாலே அவன் நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டது, பொறுத்து கொண்டது என்பதை குறித்த ஒரு ஆழமான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். தேவநாயக கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவரால் அழைக்கப்பட்ட நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதை பற்றிய ஒரு ஆழமான தொடர் சத்தியத்தை யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆயத்தப்படுத்தலாம். இன்னை நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபலாட்சி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசிஸ்குலா பாஞ்சத்தின் இயக்குநருமான போதகர் டாக்டர் கிளமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, கிருபையுள்ள வார்த்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் என்ற தொடக்க நூலிலிருந்து தொடர் பாடத்தை படித்து கொண்டே வருகிறோம். கடந்த பாடத்திலே யூதா கோத்திரத்தில், யூதாவின் வம்ச வழியில் இயேசு வந்தார் என்பதற்காக யூதாவை பற்றி நாம் படித்தோம். யோசேப்பை பற்றி படிக்க ஆரம்பித்தோம், யூதாவையும் தாமாரையும் பற்றி படித்தோம். இன்று தொடர்ந்து யோசேப்பை குறித்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஒரு பேனா பேப்பர் கையில் வச்சுக்கோங்க, பைபிளை கையில் வச்சுக்கோங்க, சொல்லுகிற வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், குறிப்புகளை குறித்து கொண்டு நீங்களும் படியுங்கள், பிறருக்கும் இதை பகிர்ந்து கொடுக்கும்படி உங்களை அன்போட கூட நான் கேட்கின்றேன். நல்லது அருமையானவர்களே, ஆதியாகமம் 39 அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையார்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேல் இடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தியுள்ளவனானான், அவன் எகிப்தனையாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்பு கிணற்றில் போடப்பட்டான், யூதாவாலே காப்பாற்றப்படுவதற்காக முயற்சி செய்யப்பட்டான். ஆனாலும் அவனை இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள். இப்பொழுது இஸ்மவேலர்கள் எகிப்திலே வந்து போத்திபார் என்ற அந்த எகிப்திய பார்வோன் மன்னனுடைய முக்கியமான அதிகாரிகளில் ஒருவனாக இருந்தவனுடைய வீட்டிலே அவனை விற்று போட்டு விட்டார்கள். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, யோசேப்போட கர்த்தர் துணை இருந்தபடியினாலே அவர் சிறப்பு வாய்ந்தவராக எகிப்திய தலைவனுடைய வீட்டிலே அவர் வாழ்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. 3-4 வசனத்தை கவனிக்கலாம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஒரு முக்கியமான செய்தியை கவனிப்போம். ஒரு கிறிஸ்தவன் எங்கு வேலைக்கு போனாலும் அவன் வேலை பார்க்கிற இடத்திலே உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்பதற்கு யோசேப்பு ஒரு நல்ல முன்னுதாரணம். ஞானஸ்யானம் பெற்றவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், திருப்பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சோ யோசேப்புக்கு தேவன் சிறப்பானவராய் இருந்ததை போல பிதாவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிற அனைவருக்குமே தேவன் சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் தங்கள் பணிகளிலே அவர்கள் உண்மையும் உத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கூட இருக்கிறவங்களை மாதிரி வேலை பார்க்கறது, மற்றவர்களை போல இருப்பது, வேலை நேரத்திலே நம்முடைய சொந்த காரியங்களை பார்ப்பது, இவைகளை எல்லாம் கர்த்தர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் யோசேப்போட கர்த்தர் இருந்தபடியால் அவன் விரும்பின காரியத்தை செய்கின்ற அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அவன் தொட்டதெல்லாம் தொலங்கினது, அவன் கண் பட்டதெல்லாம் கர்த்தர் பார்ப்பதை போல அவன் பார்க்கும்படியாக தன்னை வளர்த்து கொண்டான். என்ன ஒரு நேர்த்தியாக யோசேப்பிரண்டத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதனுடைய விளைவு என்ன? அவனுக்கு பிஏ மாதிரி வச்சுக்கிட்டான். அவன் வீட்டில் வேலை பார்க்கிற எல்லாருக்கும் அவனை தலைவனாக வைத்துட்டான். இவனோ அடிமை, இவன் வேலை பார்க்க வந்தவன், நான் அடிமையாச்சே அப்படின்னு அவன் இல்லாம அதுல கடவுளுக்கு பயந்து உண்மையா அவன் வேலை பார்த்ததனுடைய விளைவு அவன் உயர்த்தப்படுகிறான்.
ஐந்தாவது வசனம் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணமாக ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது தேவனுடைய பிள்ளைகளின் நிமித்தமாக எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இதை என்னைக்கு மனசுல வைத்துக்கொள்ளும் நாம ஏன் காலம் பார்க்கறது இல்லை நேரம் பார்க்கறது இல்லை ஜோசியம் பார்க்கறது இல்லை வாஸ்து பார்க்கறது இல்லை அல்லது மீதி நல்ல நேரம் கெட்ட நேரம் ஏன் நாம் பார்க்கறது இல்லை அல்லது அது ஏன் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்வோம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் எங்கெல்லாம் கால் வைத்தானோ அந்த இடமெல்லாம் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாக அங்கே ஆசீர்வாதம் இருந்தது ஈசாக்குக்கு அப்படி நடந்தது யாக்கோபுக்கு அப்படி நடந்தது பிரியமானவர்களே இங்கே யோசேப்பையும் நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமாயவன் இருந்தபடியினாலே அவன் உண்மையா உழைச்சபடியினாலே அவன் நிமித்தமாக போத்திபாருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் நம் நிமித்தமாக நாம சாதாரண வேலை பார்த்தாலும் சரி முக்கியமான பணியில் இருந்தாலும் சரி அல்லது நம்மளை மதித்தாலும் மதிக்கவில்லை என்றாலும் நாம் வேலை பார்க்கின்ற இடத்திலே உண்மையும் உத்தமுள்ளவர்களாய் வேலை பார்ப்பதன் நிமித்தமாக அவர்களை கர்த்தர் நம் மூலமாக ஆசீர்வதிப்பார் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய உடலாய் இருக்கிறது இரத்தமாய் இருக்கிறது நினைவிருக்கிறதா திருப்பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் தங்கள் பணியிலே படிப்பிலே தங்கள் பொறுப்பிலே கணவனாக மனைவியாக முதலாளியாக வேலைக்காரனாக மாணவனாக ஒரு ஆணாக பெண்ணாக உண்மை உள்ளவர்களாய் உத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நம் நிமித்தமாக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது ஆறாவது வசனம் ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாத இருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான் இங்கே ஒரு தனி நபரை பற்றிய ஒரு வர்ணனை வருகிறது பைபிள்ல இல்ல நல்ல உடற்கட்டு இருந்திருக்கு அவனுக்கு அழகிய தோற்றம் இருந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஏழு எட்டாவது வசனத்தை கவனிக்கலாம் சீரனால் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றால் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார் இங்கே ஏன் வசனம் அவனை பற்றிய விவரம் சொல்லுது அப்படின்னா தன் தோற்றத்து நிமித்தமாக மனிதர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகுகிறது என்பதை வேதம் பேசுகிறது வாலிப பிள்ளைங்களுக்கு முக்கியமான சிந்தனை உங்கள் சிந்தனைக்கு பதில் சொல்லுகிறது நான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும் என் முகம் நல்லா இருக்கணும் என் ட்ரெஸ் நல்லா இருக்கணும் நாலு பேர் பார்க்குற மாதிரி என் தோற்றம் இருக்கணும் அப்படின்ற நினைப்பு தவறல்ல அது மிகுதியாகப்படும் பொழுது அது ஆத்மாவுக்கும் வாழ்க்கைக்கும் சவாலானதாக மாறக்கூடும் என்பதை இந்த நிகழ்ச்சி நினைவுபடுத்துகிறது உங்கள் தோற்றத்திற்காக உங்களுக்கு ஒரு வாகனம் வேணும் உங்களுக்கு ஒரு உடை வேணும் நீங்கள் படிக்கிற இடம் ஒன்று அல்லது வாழ்கிற வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் உங்கள் தோற்றம் மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக அதிக சிரமப்படுவோமே என்றால் அதை குறித்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒன்பது பத்தாவது வசனம் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு ரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை இது ஒரு தொடர்கடை போராட்டமாக இருந்திருக்கிறது அதாவது எகிப்திய பார்வோன் அரசனுடைய மாபெரும் அதிகாரிகளாய் இருந்தவர்களை பற்றிய ஒரு சின்ன வரலாற்று பின்னணிய படிக்க ஒரு தருணம் கிடைத்தது அந்த சின்ன தகவலை சொல்றேன் பொதுவா பெரிய பொறுப்புல வரவங்களை முடிந்த அளவு குடும்பம் இல்லாதவர்களாக பார்த்து கொள்வார்களாம் இந்த அரசர்கள் ஏன் அப்படின்னா முக்கியமான பொறுப்புல இருக்கிறவனுக்கு குடும்பம் இருந்தா தன்னுடைய ஸ்தானத்திற்கு அவன் வரவும் அவன் அவனுக்கு பிற்பாடு அவனுடைய தலைமுறைகள் வருவதற்கு வேலை செய்வார்கள் ஆனபடியினாலே சிறப்பு அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கிறவர்களை முடிந்த அளவு திருமண உறவில் நாட்டம் இல்லாதவர்களாக
அதற்கு அப்பாற்பட்டவர்களாக அல்லது குடும்பம் இல்லாதவர்களாக பார்த்து கொள்வார்கள் என்று வரலாற்று பின்னணி சொல்லுகிறது. நீங்க இந்த போத்திபார் வீட்டில் இருந்தான் அல்லவா, அவனை பற்றி படிக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு அன்னகரை போல அவரை பற்றிய ஒரு விவரம் சொல்லப்படுகிறது. அதனால அவன் தன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் அவனுடைய குடும்ப உறவு சம்பந்தப்பட்டதில் அவன் சரியில்லாமல் இருந்தபடியினாலே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க ஏது உண்டு என்று வரலாற்று பின்னணியிலே சொல்லுகிறார். சரி, எப்படியோ ஒன்று, கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள், கிறிஸ்தவ வாலிப பெண்கள், மிகவும் கவனமுள்ளவர்களாக நம்முடைய தோற்றத்திலும் நம்முடைய வேலையிலும் நாம் இருக்க வேண்டும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இது தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தையை பாருங்க, இது ஒரு தீய செயலாக இருக்கிறதுன்றான். முதல்ல தன்னுடைய முதலாளிக்கு, நீ உன் கணவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறேன்றான். ரெண்டாவது, இது ஒரு தப்பான செயல்னு சொல்லி சொல்கிறான். மூணாவது, தன்னையும் அவன் ஒப்பிட்டு பேசுகிறான், நான் இதற்கு ஆயத்தம் இல்லைன்னு. என்ன சொல்கிறான்னா, இது கடவுளுக்கு விரோதமான பாவம் அல்லவா? எகிப்தியருடைய வழிபாடு என்ன, அவங்களுடைய நம்பிக்கை என்னன்றது எல்லாருக்கும் பிரபல்யமாக தெரியும். யோசேப்பு என்பவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய அந்த கடவுளை அவன் வணங்கி கொண்டிருந்தவன். அப்ப ஒழுக்க ரீதியான வாழ்க்கையில ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோட உறவு வைப்பது தவறில்லை என்று இருந்த ஒரு நாட்டிலே இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான், வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஆனபடியினாலே இது தவறாக எண்ணப்படாத ஒரு சூழ்நிலையிலே இவன் ஜீவனுள்ள கடவுளை நம்பினபடியினாலே அவருக்கு நான் பயந்து நடப்பேன் என்று சொல்லி அவன் கடவுளுக்கு பயப்பட வேண்டும், நான் செய்வது கடவுளுக்கு விரோதமானது, நான் செய்வது கடவுளுக்கு பிரியமானது என்று ஒவ்வொருவரும், வாலிபர்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு கடவுளை நம்புகிறவர்களும் ஆன்மீகவாதிகளும் இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 11-12 வசனங்கள், இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான், வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். பாருங்க, தவறு கட்டாயத்து நிமித்தமாக என் மீது திணிக்கப்படும் பொழுது நான் ஒத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று இன்றைய உலகம் பேசும் பொழுது கடவுளுக்கு பயப்படுகிற மக்கள் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, விலகிப்போ என்று சொல்லி சொல்லுகிறது. இது எல்லாரும், குடும்ப மக்களாயிருந்தாலும், வாலிபர்களாயிருந்தாலும், சிறுவர்களாயிருந்தாலும், எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. 13-14 வசனம், அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், இப்ரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார், அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான், நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். இப்ப கடவுளுக்கு பயந்து நடக்கிறோம், நான் குற்றஞ்சாட்டப்படுகிறேன், இதுதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறது. ஏன் கடவுள் இதை அனுமதிக்கிறார்? நான் உண்மையாக தானே இருந்தேன், நான் உத்தமமாக தானே இருந்தேன், நான் தப்பாக நடக்கலைல, ஆனாலும் என் மேல் பழி ஏன் விழுகிறது, நான் ஏன் அவமானப்படுத்தப்பட்டேன், நான் ஏன் புறக்கணிக்கப்பட்டேன் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். அன்னைமார்களை பற்றி போய் அப்பாட்ட புறணி சொன்னவன் இங்கே இவன் மனைவி நித்தமும் தொந்தரவு செய்த பொழுது அந்த வீட்டு முதலாளிகிட்ட போய் அவளை பற்றி அவன் சொல்லலை, மாறாக அவளை திருத்துவதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். அவனுடைய முதிர்ச்சி இப்பொழுது புரிகிறதா? அப்ப நாம நம்மை தவறு செய்ய தூண்டுகிற மக்களுக்கும் நமக்கும் இடையிலே தருணம் கிடைத்தது என்று பயன்படுத்திக் கொள்வது ஒரு நிலையாய் இருக்கிறது. ஆனால் எதிர்த்து நிற்பதற்கு கடவுள் என்ற வார்த்தையை, கடவுள் என்ற பெயரை நடுவிலே நம்முடைய பேச்சிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய வார்த்தைகளிலே பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தப்பி பிழைக்க முடியும் என்று யோசேப்பு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியே தப்பி பிழைத்தாலும், நம் மீது பழி விழுந்தாலும், நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 15-16 வசனங்களை கவனிக்கலாம், நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னால், அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து, பாருங்க, இதுதான் என் வாழ்க்கையே, இதுதான் என்னுடைய பொழப்பு, இதை நான் ஒத்து போகாட்டி, இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகாட்டி,
என்னுடைய வாழ்வே இல்லாம போய்விடும் என்று அநேக தேவ பிள்ளைகளுக்கு மாபெரும் சவால் வரும் பொழுது விழுந்து போகிறோமா, எதிர்த்து நின்று நஷ்டத்தை சந்திக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வாழ்ந்திருப்பான், வாழ்ந்திருப்பாள் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறதா என்பதை இந்த யோசேப்பு நிகழ்ச்சி நம்முடனே பேசுகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். 17-18 வசனம். அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் மண்ணுமடிக்கு இடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றால். முதல்ல அங்க இருந்த மக்கள்கிட்ட சொல்றான், ஆட்களை ரெடி பண்ணிட்டான். ரெண்டாவது, தன் கணவர் வந்தவொடனே அந்த உடைய காமிச்சு தன் கணவர் இடத்துல அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார். பாருங்க, கடவுளுக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் தீமை வருவது என்பது சாதாரணமானதல்ல, அதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தம் ஆகும். ஆனாலும் நாம் கடவுளுக்கு பயந்து நடக்கிற காரியத்தில் நாம் விலகி போய்விடக் கூடாது, பணிந்து போய் வேற வழி இல்லை என்ற நிலைக்கு போய்விட வேண்டாம் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு இப்படி சொல்லுகிறது. தொடர்ந்து வசனத்தை கவனிக்கலாம், 19-20 வசனங்கள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட போது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து, ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டுள்ள இருக்கும் சிறையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இப்ப பாருங்க, ஏன் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது நான் காப்பாற்றப்படவில்லை என்ற ஒரு வேளை கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரலாம். இங்க கொஞ்சம் கண்களையும் மனதையும் திறந்து இங்க நடந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இவன் ஒரு பெரிய அதிகாரி, இவன் பயங்கரமான அதிகாரி, ராஜா கூட இருந்த ஒரு அதிகாரி. அப்ப இவன் பண்ண தப்புக்கு இவனை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொன்னவனே இவனை தூக்கி ஜெயில போடுறாங்க. இவ்வளவு அதிகாரம் படைத்தவன் யோசேப்பு இவ்வளவு நாளும் அவன்கிட்ட உண்மையா நடந்ததுனால அவனுக்கு இவன் இரக்கம் பாராட்டும்படியாக கர்த்தர் அவன் மனதை மாற்றினார். எப்படின்னு கேக்குறீங்களா? மனைவிட்ட தப்பா நடந்தவனை உடனே கொல்லுங்கன்னு சொல்லி அவன் கட்டளையிட்டு இருக்கலாம் தெரியுமா? ஆனால் அவனை எங்கே தூக்கி போட வைக்கிறாரு? ஜெயில தான் போட வைக்கிறார். அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவன் வாழட்டும், அவன் நல்லவன் என்று அவன் நம்பி இருக்கிறத போன்ற ஒரு சிந்தனை தோன்றுகிறது. யோசித்து பார்ப்போம். கடவுள் கைவிட்டுட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு, ஏன் அடுத்தவங்க என்னை குற்றம் பண்ண பையனை ஏன் காப்பாத்தல? நாம கேள்வி கேட்கும் பொழுது கர்த்தர் செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார். நாம் விரும்புகிறபடி எப்பொழுதும் செயல்படுவதல்ல, அவர் விரும்புகிறபடி செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நான் பொதுவாக இது மாதிரி சொல்லுவேன், பின்னால வந்த அந்த பயங்கரமான பசி பட்னியில யாக்கோபின் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவன் இப்ப தப்பு பண்ணி ஒன்னு இவனை வெட்டி கொண்டிருந்திருக்கலாம், இல்லாட்டி இவனை விரட்டி விட்டுருந்தா இவன் எங்கேயோ போய் இருந்திருந்திருப்பான். கர்த்தர் ஒருவேளை அவனை பயன்படுத்துவதற்கு அவன் பயன் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஸோ அவனை பத்திரப்படுத்துறாரு, அவனை பதப்படுத்துறாரு, அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற பயிற்சி என்பது நாம் நினைப்பதை போன்றது அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளுக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு வருகிற அவமானங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், நாம் உதாசீனம் பண்ணப்படுகிறவைகளை சகித்து கொள்ளும் பொழுது அதற்குரிய பலனை நமக்கு வழங்காமல் நம்மை விடமாட்டார். 21-22 வசனங்களை கவனிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். எவ்வளவு ஒரு ஆச்சரியம், புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஒரு சின்ன தோல்வியில, ஒரு சின்ன அவமானத்துல, ஒரு சின்ன புறக்கணிப்புல நாம் தள்ளாடி போய் விடுகிறோம். வேண்டாம் அருமையான வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனமே, காத்திருக்க கற்றுக்கொள்வோம், பொறுத்திருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் அனுமதிக்கிற பாதையிலே நாம் தொடர்ந்து செல்வோமாக. மறந்து போய்விட வேண்டாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சிலுவையை தாங்க முடியலன்னு சொன்னப்ப நீங்க அதை சகிச்சுதான் ஆகணும்னு சொல்லி பிதான் அனுமதிச்சாரு. அதை கடந்து வந்ததுனால தானே உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்தது. இந்த உலகத்திற்கே இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு வந்தது. பொறுத்திருக்க கற்றுக்கொள்வோம், காத்திருக்க கற்றுக்கொள்வோம், அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம். எப்பொழுது தெரியுமா? அவமானப்படுத்தப்படும் பொழுது, உதாசீனப்படுத்தப்படும் பொழுது, புறக்கணிக்கப்படுத்தப்படும் பொழுது, நாம் தவறு செய்யாத பொழுது கூட நாம் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை நமக்கு கொடுக்கும் பொழுது
கர்த்தருக்கு முன்பாக பொறுத்திருக்கும் பொழுது அவர் காரியங்களை நடப்பிப்பார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 23வது வசனத்திலே அவனுடைய பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறையினுடைய மேலாளர் விசாரிக்கல. என்னப்பா யோசேப்பு நீ என்ன செய்யற, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத அவன் கேட்கவே இல்லையா. யோசேப்பு மேல நம்பிக்கை. அதான் தொடக்கத்திலே சொன்னேன், எந்த வேலை ஆனாலும் சரி பிடிச்சா அந்த வேலை பாருங்க, பிடிக்கலையா அந்த வேலையை விட்டு தயவுசெய்து வெளியே வந்துடுவோம். அங்கே இருந்துட்டே குறை சொல்ல வேண்டாம். கர்த்தர் நாம் புறணி பேசுகிறோம் என்ற அந்த தண்டனையை நமக்கு தருவார். குறை சொல்லுகிறோம், முழுமுறுக்கிறோம் என்ற அந்த தண்டனை நமக்கு வந்து சேரும். இல்லைங்க அவங்க சொன்ன மாதிரி நடக்கலைங்க, அதனால தானங்க நான் சொல்கிறேன். ஆமாம், அவங்கள பற்றி புறணி பேசுகிறோம்ல, குறை சொல்கிறோம்ல, முறுமுறுக்கிறோம்ல, கர்த்தர் அதை விரும்ப மாட்டார்ல. அப்போ நமக்கு அந்த இடம் ஒத்து வராட்டி வெளியே வந்து விடுவோம். அங்கே இருந்து கொண்டு அவர்களை பேசக்கூடாது, கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு செய்த எல்லாவற்றிலும் கர்த்தர் யோசேப்புக்கு வெற்றியை கொடுத்தார், அவனை வாகை சூட வைத்தார் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. தொடர்ந்து கவனிக்கலாம், ஆதியாகமம் 40:1-2 வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகளின் மேலும் கடுங்கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணிவிட்டான். இப்பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அங்கேயும் அவன் உத்தமமாய் தன் வேலைகளை செய்கிறான். நான் உண்மையா நடந்தேனே, நான் கடவுளுக்கு பயந்து நடந்தேனே, எனக்கு ஏன் கஷ்டம், எங்களுக்கு ஏன் நஷ்டம், எங்களுக்கு ஏன் இழப்பு, ஏன் எங்களை கடவுளை கண்டுக்கல, ஏன் எங்களுக்கு தொடர்ந்து சோதனை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு, ஏன் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கின்ற நபர்களுக்கு யோசேப்பு என்ன பதில் சொல்லுகிறார்? கடவுள் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்ற அந்த மனோநிலைக்கு பெயர் தான் நம்பிக்கை, விசுவாசம். அந்த விசுவாசம் என்ற நம்பிக்கைய அவர் அனுமதிக்கிற அதே வலியின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே, இழப்பின் பாதையிலே, நஷ்டத்தின் பாதையிலே, குறைவுகளின் பாதையிலே, உதாசீனத்தின் பாதையிலே அவருக்கு விருப்பமானதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னை இடம் மாற்றும் என்று அவருக்கு நாம் ஆலோசனை சொல்ல தேவையில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ நிகழ்காரமோ வருங்காரியமோ உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்டான் அல்லவா, அதை போன்று இருக்கிறது இங்கே யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி. பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கான வரலாற்று புத்தகம், சரித்திர புத்தகம். புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கான வாழ்க்கையினுடைய சட்ட புத்தகம். அது சாத்தியமா என்பதை, இது சாத்தியம் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் மூலமாக நம்மிடத்திலே அவர் பேசுகிறார். என்ன ஒரு நேர்த்தியான ஒரு காரியம். எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனை கண்டார்கள். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவரை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். பாருங்க, ராஜாவுக்கு பானம் குடிக்கிற திராட்சை ரசத்தை ஊத்தி கொடுக்கிறவன், அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு, எவ்வளவு பெரிய ஆளு, அவன் ஒரு தப்பு பண்ணனால ஜெயிலுக்கு வந்துட்டான். இன்னொருத்தர் ராஜாவுக்கு உணவு கொடுக்கிறவன், அவனும் தப்பு செஞ்சு ரெண்டு பேரும் ஜெயில வந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் நாளா இருக்கிறாங்க. தப்பே பண்ணலை யோசேப்பு, ஜெயிலுக்கு போட்டாரு. சரி, கடவுள் காப்பாத்திடுவாருன்னு பார்த்தா காப்பாற்றவே இல்லைங்க, அவரை வெளியே கொண்டாடவே இல்லைங்க. கணக்கு பார்த்தா 13 அவன் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருந்திருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது, ஏங்க தொடர்ந்து இவ்வளோ காலமா விடுதலையே வராதான்னு எவ்வளவு வேகமாக நாம் புலம்புகிறோம், நம்மால் தாங்க முடியவில்லையே. யோசேப்பு நம்மிடத்திலே பேசுகிறார், நம்மை பலப்படுத்தி கொள்வோம், அதை கற்றுக்கொள்வோமாக. சரி, இப்போ யோசேப்புனா யாரு? கனவு காண்றவனோ, கனவுக்கு அர்த்தம் சொல்றவனோ. நினைவு இருக்கிறதா நான் படித்த பழைய பாடம், அப்பா மாட்டேன் சொன்னான்ல கண்ட கனவு, அண்ணன் தம்பிகிட்ட சொன்னான் அல்லவா, ஆனால் அவன் அவசரப்பட்டபடியினாலே கர்த்தர் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். ஒரு தாள் அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தா
அடுத்தவங்களை மட்டப்படுத்துறதுக்கோ அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் உண்டாக்குறதோ அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவதற்காகவோ நம்முடைய தாளந்துகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதை வச்சு நம்முடைய பெருமை பாராட்டுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. நான் இல்லாட்டி என் குடும்பம் இப்படி இருந்திருக்குமா, நான் இல்லாட்டி நேரம் நீங்க இப்படி வந்திருப்பீங்களா, நான் இல்லாட்டி இந்த மாதிரி காரியம் நடந்திருக்குமா என்ற பெருமை வரும்பொழுது நாம் கர்த்தருக்கு பயன் இல்லாதவர்களாய் போய்விடுவோம். ஆனால் இப்பொழுது இந்த பானபாத்திரக்காரனும் அந்த சாப்பாடு கொடுக்கிறவனும் போஜனம் கொடுக்கிறவனும் கனவு காண்கிறார்கள். அவர்கள் கவலையாய் இருந்ததை யோசேப்பு பார்க்கிறார். 8வது வசனம், அதற்கு அவர்கள் சொப்பனம் கொண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். 13-14, மூன்று நாளைக்குள்ளே பார்வன் உன் தலை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த அதே வழக்கத்தின்படி பார்வனனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயை வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். பானபாத்திரக்காரன் கண்ட கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. நீ திரும்பி ராஜாட்ட வேலைக்கு போயிருவா, அப்ப என்னை நினைச்சு பாருன்னு திராட்சரசம் கொடுத்தவனுக்கு, ராஜாவுக்கு உணவு கொடுத்தவனும் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவுக்கு அவர் அர்த்தம் சொல்லுகிறார். என்னன்னா, இன்னும் 3 நாள்ல உன்னைய ராஜா வெட்டி போட்டு விடுவார், உன்னை கொன்று விடுவார், உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி சொன்னான். கனவுக்கு அர்த்தம் சொன்னான், அது அப்படியே நடந்தது. ஒருவன் மரித்து போனான், ஒருவன் விடுதலையானால், ஆனாலும் மக்கள் நன்றி மறந்து போனார்கள். இந்த நாளின் பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கிய குறிப்புகளை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். நம்முடைய முதலாளி நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய உண்மையுள்ள வேலைக்குரிய பலனை நமக்கு கொடுக்காமல் நம்மை விடமாட்டார். போத்திபார் யோசேப்பை கவனித்தான், சிறைச்சாலை அதிகாரி கவனித்தான், அவர்கள் மறந்து போகவில்லை. 2வதாக, சோதனை தானாக வாய்ப்புகளோடு அமைந்து வரும். வேறு வழி இல்லை என்று சிக்கிக்கொள்வதும் ஒரு வழி. நான் கர்த்தருக்கு விரோதமாக என் விருப்பத்தையும் செய்ய மாட்டேன், நல்லதையும் நான் செய்ய மாட்டேன், கெட்டதையும் செய்ய மாட்டேன், நான் செய்வது எதுவென்றாலும் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கக்கூடாது என்ற அந்த சிந்தனை நமக்கு இருக்குமே என்றால் சோதனை வந்தவுடனே அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். 3வது நாம் கற்றுக்கொண்டக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம நினைக்கிற மாதிரி கர்த்தர் அவசரமாக சாப்பாடு சமைக்க மாட்டார். அவர் நியமித்த வேளையிலே, அவர் நியமித்தபடியாக அவர் சிறந்ததை செய்வார். இவ்வளவு நேரம் இந்த திராட்சரசம் எங்கே இருந்தது என்று கேட்டான். இது எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. கடைசியாக இருந்தாலும் அவர் செய்வது மிக சிறப்பானதாக இருக்கும். கற்றுக்கொள்வோம், நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே இந்த தொடக்க நூலினுடைய இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களிடத்தில் தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். யோசேப்புக்கு துணை நின்றவர் நமக்கும் துணை நின்று வழி நடத்துவாராக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான், யோசேப்பு ஏன் பாவம் செய்ய மறுத்தார்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், யோசேப்பு ஏன் பாவம் செய்ய மறுத்தார்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து யோசேப்பை போல வைராகியம் வாழ அருள் புரிவாராக. ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கின்ற உலகம், எங்களை சுற்றி இருக்கிற சூழல் பாவம் நிறைந்ததாகவும் பாவம் செய்ய தூண்டுவதாக இருந்தாலும், இந்த பூமியிலே நாங்கள் யோசேப்பை போல வைராகியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இந்த நாளின் செய்தி மூலம் கேட்டு கற்றுக்கொண்டோம் தோப்பனே. இந்த வார்த்தையில கேட்டவுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய வழிநடத்துதல் இந்த செய்தியை கேட்ட யாவரோடு இருக்கும்படியாக எல்லாமல்லாண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு
9241 4441 மற்றும் 9243 1 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0 1 6